ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 GB 2 GB டேட்டா போட்டிருப்பீங்க. என்ன தான் நீங்கள் அவ்வளோ டேட்டா போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். ஸோ அது எதனால் அப்படின்னு உங்களுக்கே ரீசன் தெரியாது. நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால தான் இவ்வளோ டேட்டாவுமே வேகமாக காலி ஆகுது. ஸோ நான் இப்போ சொல்லித்தர போகிற இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன செட்டிங் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் வருதான்றத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் தான். ஆமாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு 2 செட்டிங் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வர வந்துருங்க. கிளிக் பண்ணால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்றது ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கீழே வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்கும், மீடியா ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாம் செலக்டில் இருந்தால் அது எல்லாத்தையும் அன்டிக் பண்ணி விட்டுருங்க. அன்டிக் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துருங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கும்போது சரி, நீங்கள் நிறையா குரூப்ஸ்லேருந்து இருப்பீங்க. அந்த குரூப்பில் சப்போஸ் இமேஜஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். ஸோ இதெல்லாம் அன்டிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலி ஆகிறத இன்னுமே கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம லிஸ்ட் இருக்க ரெண்டாவது செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து யூடியூபாக தான் இருக்கும். ஸோ அந்த யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு செட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, மேலே உங்களோட சேனலுக்குள்ளார வந்துருங்க. கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் டேட்டா சேவிங் மோடு வந்து ஆஃபில் இருந்தால் அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதனால் என்ன யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹெச்டி வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ரெசல்யூஷனில் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இதனால் உங்களோட மொபைல் டேட்டா வந்து இனிமேல் கொஞ்சம் சேவ் ஆகும். கைஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஒன்று கூகுள் குரோமாக தான் இருக்கும். அந்த கூகுள் குரோமில் ஒரு சின்னதாக ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணோன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலி ஆகிறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட மொபைல் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து செட்டிங்ஸ் உள்ளார வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ்னு இருக்கும், அது கீழே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லைட் மோட் அப்படின்னு ஒரு மோட் வந்திருக்கும். அந்த லைட் மோட் ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம லிஸ்ட் இருக்க லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங் இதுதான். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஆப்ஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், எது வந்தாலும் சரி. ஸோ அந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெய்லியுமே சரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. உங்களோட மொபைல் டேட்டா நீங்கள் ஆன் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட மேலே டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுலார வந்துருங்க. ஒன் செட்டிங் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெட்ஒர்க் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுலார வந்துருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் என்ன தான் அப்ளிகேஷன் வச்சுருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. உங்களை தவிர நீங்கள் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் அப்டேட் ஆகுமே தவிர மற்றபடி நார்மலாக அப்டேட் ஆகாது. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஃபாஸ்ட்டாக காலி ஆகிறது வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் மொபைல் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக காலியானால் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மொபைல் டேட்டா சேவ் ஆச்சா சேவ் ஆகலையான்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றத செக் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ நெக்ஸ்ட் வீடியோ. செஸ் கைஸ்.